உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பாடத்துக்குரிய தலைப்பு யார் இந்த இயேசு. இன்னைக்கான மனப்பாட வசனம் லூக்கா 22 அதிகாரம் 70 வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகின்றபடியே நான் அவர்தான் என்றார். இயேசு அவர்களுடைய சீஷர்களோடு செசரியா பகுதிக்கு போனாங்க. அங்கு அவர் கொஞ்ச நேரம் அமைதியே இருந்தார். அங்கே கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னை யாருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சீஷர்களை பார்த்து இந்த கேள்வியை இயேசு கேட்டார். சீஷர்களும் ஆண்டவர் கேட்ட இந்த கேள்விக்கு ஆளாருக்கு ஒரு பதிலை வச்சிருந்தாங்க. ஒரு சிலர் இயேசுவை ராஜா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சிலர் நினைச்சாங்க அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ரொம்ப கொஞ்சம் பேர் மட்டுமே இயேசு உண்மையான மேசியா அப்படிங்கிறத நம்பினாங்க. இப்போ சீஷர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்கள் மறைச்சு உயிரோட வந்த யோவான் ஸ்நானகன். இன்னும் சிலர் சொன்னாங்க, நீங்கள் எளிய தீர்க்கதரிசி, ஆண்டவர் உங்களை பரலோகத்திலிருந்து அனுப்பியிருக்காருன்னு. அப்போ இன்னொரு சீஷர் சொன்னாரு, ஒரு சிலர் சொல்றாங்க நீங்கள் யாராவது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு. இப்போ இயேசு சீஷர்கிட்ட நேரடியாக கேட்டாரு, சரி மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? உடனே பேதுரு இயேசு கிட்ட சொன்னாரு, நீங்க தான் மேசியா, உண்மையான உயிருள்ள ஆண்டவருடைய ஒரே குமாரன். இயேசு இந்த பதில் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷம் பேதுரு, நீ இது ரொம்ப அறிவாளியா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கல, பரலோகத்துல இருக்கிற என்னுடைய பிதா இத உனக்கு காமிச்சிருக்காரு அப்படின்னு இயேசு சொன்னாரு. பேதுரு ஒரு நாளே ஊமால என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன், இந்த உலகத்துல இருக்கிற எந்த வல்லமையாலையும் இந்த ஆலயத்தை ஒன்றும் செய்ய முடியாது, அது மட்டும் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கான சாவியையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏசு பேதுரு கிட்ட கொடுத்துருந்தாரு. அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் ஏத்துக்கிட்டு நம்ம மீட்படையிறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நித்திய ஜீவனோட அந்த பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு பேதுரு கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரியே எல்லா சீஷர்கள் கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. அவருடைய சபை இந்த உலகம் முழுசும் இருக்கணும்னு எல்லா சீஷர்களும் ஆண்டவருடைய வார்த்தைய எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பரலோகத்து வழிய காட்டணும். இயேசு சொன்னாரு, ஆனா நான் தான் மேசியாங்கிற இந்த செய்திய நீங்க எல்லார்கிட்டையும் இப்ப சொல்ல வேண்டாம், ஆனா நீங்க எல்லாரும் என்ன முழுமையா விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இந்த செய்தியை கொண்டு போறதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு இயேசு சொன்னாரு. இப்போ இயேசு சொன்ன இன்னொரு விஷயம் இந்த சீஷர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சீக்கிரமா எல்லாரும் எருசலேமுக்கு போக வேண்டி இருக்கும். அங்க எல்லாரும் இயேசுவை பிடிச்சு அவருக்கு தண்டனை கொடுத்து அவரை சிலுவையில அறை வாங்கணும், 3rd அவர் உயிரோட வருவாருன்னும் இப்போ சொன்னாரு. இதை கேட்ட சீஷர்களுக்கும் ரொம்ப கவலையாயிருச்சு. இயேசு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது சீஷர்களால யோசித்து பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க எல்லாரும் இயேசு ஒரு ராஜாவாக்கணும்னு அவங்க எல்லாருக்கும் அந்த ராஜ்யத்துல மந்திரிகளா
இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். அவர் சாக போறாருங்கிற செய்திய அவங்களால ஏத்துக்க முடியல. பேதுரும் இயேசு கிட்ட சொன்னாரு, இயேசுவே உங்களை ஆண்டவர் இந்த மரணத்துல இருந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு. நீங்க சாக தேவையில்ல, நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. இதை கேட்டு இயேசு பேதுருவை பார்த்து, அப்பாலே போல் சாத்தானே, உன்னுடைய வார்த்தைகள் ஆண்டவர் கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொன்னாரு. சாத்தான் பேதுரு மூலமா இயேசுவை பலவீனப்படுத்தணும்னு, அவர் செய்ய வேண்டிய வேலையை கெடுக்கணும்னு பேதுரு மூலமா சொன்னான். இத புரிஞ்சுகிட்ட இயேசு பேதுருவை எங்கேயோ ஆதரிக்கிறாரு. இன்னைக்கும் அந்த உலகத்துல இயேசு யாரு அப்படின்னு தெரியல. அவரு மனுஷனா இல்ல கடவுளா, எப்படி இந்த உலகத்துல வந்தாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்துல நீங்களும் நானும் பாதத்துல இருந்து விழுதுல பறக்கணும், நித்தியத்துக்கும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுகள் பட்டு அந்த சிலுவையில இருந்து நமக்காக அவரு உயிரை கொடுத்திருக்காரு. இந்த இயேசு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரு உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இன்னைக்கு நாங்கள் படித்த காரியத்தை ஆசீர்வதிங்க. இதே மாதிரி நாங்கள் எல்லா வாரமும் நல்ல பாடத்தை படிக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசு ஜெபம் ஜீனோல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நல்லா சிந்திச்சுக்கிட்டே இருங்க.